ஜப்பான் நாட்டில் சென்காய் என்ற வாழ்வீரன் இருந்தான் சிறந்த வாழ்வீரர்களுக்கான சமுராய் பட்டம் பெற்றிருந்தான் ஈடோ நகர உயர் அதிகாரி ஒருவர் தன் வீட்டை பாதுகாக்கும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தார் அந்த பணம் படைத்த அதிகாரிக்கு துரோகம் செய்து அவரை கொன்று அவர் உடைமைகளோடு தப்பிச் சென்றான் அவரது சிறு மகனை மட்டும் விட்டுவிட்டு சென்று விட்டான் இப்படி கொள்ளை வழிப்பறி செய்து வாழ்க்கை நடத்தியவன் நாளாக நாளாக எல்லாவற்றின் மேலும் வெறுப்பு கொண்டு அவன் வாழ்க்கையை வெறுத்து துறவியானான் நெடுந்தொலைவில் இருந்த உசோன் பகுதியில் இருந்த ஒரு ஊரை அடைந்தான் தான் செய்த பாவங்களை நினைத்து வருந்திய அவன் அதற்கு பரிகாரமாக நல்ல செயல் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் அந்த ஊர் மக்கள் ஒரு பெரிய மலையை கடந்து அடுத்த ஊருக்கு செல்ல வேண்டியிருந்தது இதனால் அவர்கள் மலையில் ஏறி இறங்க துன்பப்பட்டார்கள் இதை பார்த்து அவன் மலையை தோண்டி குகை அமைத்தால் மக்கள் எளிதாக செல்வார்கள் என்று நினைத்தான் பெரிய முயற்சி இது என் வாழ்நாள் முழுவதும் இதற்கு அர்ப்பணிப்பேன் என்று உறுதி கொண்டான் குகை வெட்டும் முயற்சியில் இரவு பகல் பாராது ஈடுபட்டான் அந்த ஊர் மக்கள் அவனுக்கு உணவு தந்தார்கள் இப்படியே முப்பது ஆண்டுகள் கடுமையாக உழைத்தான் அந்த குகைப்பாதை இருநூறு அடி நீளம் கொண்டதாக விளங்கியது இன்னும் பத்து அடி வெட்டினால் குகைப்பாதை தயாராகிவிடும் என்பதை அறிந்தான் வழக்கம் போல அவன் குகையை வெட்டி கொண்டிருந்தான் அங்கே கோபத்துடன் வந்த இளைஞன் ஒருவன் என் குடும்பத்துக்கு பெரும் பழி தேடி தந்த வாழ்வீரன் செங்கைதானே நீ உன்னை கொல்ல வேண்டும் என்ற வெறியில் பத்தாண்டு கடுமையாக வாழ் பயிற்சி எடுத்துள்ளேன் உன் எடு என் நீண்ட கால பழியை தீர்க்க வேண்டும் என்று கத்தினான் தான் கொன்ற அதிகாரியின் மகன் அவன் என்பது கிழவனான செங்கைக்கு புரிந்தது தம்பி இளமை உணர்ச்சியில் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பெரும் பாவம் செய்துவிட்டேன் உன்னால் கொல்லப்பட வேண்டியவன்தான் நான் நிறைய பாவம் செய்துவிட்டேன் அதை நினைத்து நான் வருந்தாத நாள் இல்லை என் வாழ்நாளில் நான் செய்யும் ஒரே நல்ல செயல் இந்த குகையை வெட்டுவதுதான் இதை வெட்டி முடித்துவிட்டால் ஊர் மக்களுக்கு நன்மை ஏற்படும் முப்பது ஆண்டுகள் உழைத்து விட்டேன் இன்னும் சில மாதங்களே தேவை இதை முடிக்கும் வரை எனக்கு பிச்சை செய்தா பிறகு உன் விருப்பம் போல என்னை கொன்றுவிடு என்று கெஞ்சினான் அதை ஏற்றுக்கொண்டான் அவன் வேலை விரைவாக முடிய வேண்டும் என்று அவனுக்கு அந்த இளைஞனும் உதவி செய்தான் இரவு பகல் பாராது அவன் உழைத்து கொண்டிருந்தான் குகை வெட்டும் பணி ஒரு வழியாக நிறைவு பெற்றது அந்த பாதை வழியாக மக்கள் மகிழ்ச்சியுடன் சென்றார்கள் அவர்கள் அனைவரும் செங்கையை புகழ்ந்தார்கள் தன் வாளை அதிகாரியின் மகனிடம் தந்த செங்கை தம்பி என் வேலை முடிந்துவிட்டது நீ என்னை கொல்லலாம் என்றான் செய்த பாவத்துக்காக எப்போது வருந்தினீர்களோ எப்போது அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டீர்களோ அப்பொழுதே அந்த பாவம் உங்களை விட்டு நீங்கிவிட்டது தன்னலம் இல்லாமல் பிறருக்காக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை இதையும் எனக்கு தந்தவர் நீங்கள் என்று சொல்லி அந்த வாளை எரிந்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் என் அன்புக்குரியவர்களை நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று கூறுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் காட் பிளஸ் யூ